நிஷா சொன்ன மாதிரி எனக்கு சின்னத்திரையிலேருந்து பெரிய திரைக்கு நான் வர்றதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது ஒன்று பார், அது ஒரு பெரிய ஹீரோ, அவ்வளோ மனசு வச்சால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த இடத்துல பாலாஜி மோகன் சார் சொல்லி நான் ஃபஸ்ட் நாள் போய் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தனு சார் வந்து லைஃப்பில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தனு சாருக்கும் சரி பாலாஜி மோகன் சாருக்கும் பெரிய நன்றி. அவருக்குமே அடிக்கடி சொல்வார் தனு சாருமே, எனக்கு வேறு எந்த செட்டு போகிறத விட மாறி செட்டுனா நான் அவ்வளோ ஹாப்பி, ஏன்னா அந்த மாறி கேரக்டர் வந்து அப்படி அவ்வளோ லைவாக என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த கேரக்டரு. அதனால் வந்து அவர் நம்ம செட்டில் நான் வேறு செட்டிலாம் போய் பார்த்துருக்கேன், ரொம்ப அமைதியாக காமாக இருப்பார், பட் மாறியில் மட்டும் அவர் வந்து அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவார் ஓ எவ்ரி சீனும். ஸோ அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஆனந்தி சொன்னாங்க யுவன் சங்கர் ராஜா சார் வந்து அடுத்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்களா சார், கோழி, அந்த பாட்டு தான் அவருக்கு கடைசி பாட்டாக இருக்கும், தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணத்தை மாற்றிடு. அப்புறம் இந்த செட்டிலே வந்து எனக்கு நான் ஒருத்தனோட தான் நடிக்கணும்னு ஆசை, அவன் இல்லைன்னா நான் செட்டுக்கு வரவே மாட்டேன்ட்டேன், என்னுடைய அன்பு தம்பி வினோத், அவன் இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். தனுசா இருந்தால் கூட எனக்கு வினோத் வேணும் அங்கே, அப்படி ஒரு அன்பு தம்பி. மாரியில் வந்து எனக்கு எப்படி ஒரு நல்ல பேர் கிடச்சதோ அதே மாதிரி மாறிட்டு உள்ள கண்டிப்பாக வந்து அன்பு தம்பி வந்து அவ்வளோ பெரிய பெரிய இடத்துக்கு போவான், என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதே மாதிரி டோவினோ சார் அண்ட் ஓம் பிரகாஷ் சார் வரு, அப்புறம் பொம்பளத்தலைன்னு இப்போ யார் நிமிந்து பார்த்தது, சாய் பல்லவி, அவங்களுக்கு டைட்டில் கார்டிலே போட சொல்லியாச்சு. ஏன்னா உண்மையிலே இனி அடுத்து தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஹீரோயினில் பொம்பளத்தலை வந்து சாய் பல்லவி அவர்கள். நம்ம அவங்கள வந்து அழகாக குழந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம், பட் இதில் வந்து கிளி கிளி கிளின்னு கிழிச்சிருக்கு ஒவ்வொரு சாங்லேயும் சரி சீன்லேயும் சரி. ஸோ வேறு ஒரு கலரை நம்ம பார்க்க போகிறோம் சாய் பல்லவியை. அண்ட் யுவன் சார் சூப்பர், அதாவது உங்களுடைய காம்போ எப்பவுமே செம்மையாக இருக்கும். அந்த சாங் வந்ததுக்கப்புறம் மூணு சாங்குமே அவ்வளோ அழகு, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா ராஜா சாருடைய சாங்கு, அது தனு சாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஸோ இந்த படம் வந்து மாரி ஒன் என்ன ஒரு பெரிய ஹிட்டோ, அதே மாதிரி மாரி டூ மிகப்பெரிய ஹிட்டாகணும், மாரி த்ரீ கூடி சீக்கிரம் ஆரம்பிக்கணும்ல சார், யூஎஸ் போகிறோம், யூஎஸில் போய் ஆட்டோ ஓட்டுறோம். ஆமாம், அதனால் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தம்பி வரும்போதே என்கிட்ட சொன்னேன், மாறி ஒன்று ரிலீஸ் ஆன உடனே ஒரு மூணு ஃபோன் வந்துச்சு, இதில் எப்படி ஒரு அஞ்சை தட்டிடணும் அப்படின்ட்டு இருக்கான். கண்டிப்பாக இல்லை இல்லை சார், தங்கமான மனசு, கண்டிப்பாக அடுத்த மாறி ரிலீஸ் ஆன அடுத்த வாரம் நமக்கு ஐந்து ஃபோன்களை எங்கே மாட்டுகிறான் என்பதை நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பினை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.